உங்களுக்கு யார நீங்க படத்தை ஓட்ட பாக்குறீங்க, யார நீங்க ஏமாத்த நீங்க தேர்ந்து நீ மோரா மேக்கணக்குல சோத்துக்கு போற நாயினால சரியா மோரா மேக்கணக்குல உள்ள அவ்வளவு பேர்த்தையும் ஏமாத்திட்டு நான் முக்கா 80% நீங்க மதம் மாத்திக்கணும். இதே மாதிரி எல்லா ஏரியாவும் இது பகவந்தலாவில் நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க. பகவந்தலாவில் எல்லா இடம் போயிட்டு உதவி வாங்கிட்டு வரீங்கிறது எங்களுக்கு தெரியுது சரியா. இப்ப நீங்க சிங்காரத்தில் இவ்வளவு நாள் நாங்க ஒண்ணு கேட்காதனால நீங்க இதை எங்க வச்சு என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிசினஸ் நீங்க டெவலப் பண்றீங்க ரைட். எங்களுக்கு இருக்கு இந்து கலம் டு நூல் பகவத்கீதை வாசி உங்களோட பைபிள்ல இருக்கிற விஷயம், இதுல இல்லாத விஷயம் உங்களோட பைபிள் எசரி இருக்கு மாதிரி அதை காட்டு. பகவத்கீதையில இல்லாத ஒரு விஷயம் உங்க பைபிள் இருந்தா அதை காட்டு. இல்லாட்டி எங்க ராமாயணம் இருக்கு, ராமாயணம் மகாபாரதம் இருக்கு புக்ல, அதுல இல்லாத விஷயம் உங்க பைபிள் எசரி இருக்குமா இருந்தா அந்த விஷயத்தை எங்களை காட்டு. அப்ப நாங்க உங்களை நம்புறோம். யாருக்கு ஐயா படத்தை ஓட்டுறீங்க, இருக்கிற அவ்வளவு பேருக்கு எனக்கு இருக்கேன்னு பாத்தீங்களா, அவ்வளவு பேருக்கு என்னன்னு பாத்தீங்களா. இந்து எங்க விட்டு புத்தகத்தை படிக்கலையே, எங்க விட்டு சொந்த வேலையை பாக்குறதுக்கு, எங்க விட்டு இந்த பகவத்கீதை புக்கை பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க வாழ்நாள் பத்தாது. இதுல கண்டவே கண்டாங்க விட்டு புத்தகத்தை படிக்கலையும், அது உங்ககிட்ட பைபிள்ல கொஞ்சம் பேர் வாரா பல ஏற்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு இது வேற பைபிள்ங்கிறான், இன்னும் கொஞ்சம் பேர் வாரா புதிய ஏற்பாடுன்னு சொல்லி இன்னொருத்தன் வா, இன்னும் கொஞ்சம் நாள் வருவோம், ரெண்டுக்கும் இடப்பட்ட ஏற்பாடு ஒன்று இருக்கு அதுல வரும் இன்னொருத்தன் சொல்லுவோம். என்ன என்ன குழப்பம், உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன, மரியாதையா ட்ரீட் பண்றோம். இன்னொரு நாளைக்கு சிங்காரத்துல இருந்து மரியாதை வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, வேற ஸ்டைல சொல்லுவோம். சிங்காரத்தை ஒரு இந்து தோட்டம், இந்துக்கள் 100% வாழ்ற இந்துக்கள் தோட்டம். சிங்காரத்துல ரெண்டு குடும்பம் கிறிஸ்டியனுக்கு போனோம், ரெண்டு குடும்பமும் இடம் தெரியாம போயிட்டான், உருப்படாம போயிட்டு நாசமா போயிட்டான். ஒருத்தன் வந்து எல்லாம் இருந்து போயிட்டான், இன்னொருத்தன் எல்லாம் போயிட்டான். இதே மாதிரி சோத்துக்கு போனோம். இதுதான் இவ உங்களுக்கும் இப்படி நடக்கும், நல்லா இருக்க மாதிரி இருப்பீங்க ஆனா நல்லா இருக்க மாட்டீங்க. ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, சேர்த்து வாழணும் சொல்லுங்க, அங்க வச்சு சொல்லுங்க. நாங்க எங்கேயாவது உங்க சேர்த்துக்கிட்ட வந்து சரஸ்வதி என்ன போதிக்க சொல்லுங்க, பைபிள் போதிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பைபிள் போதிக்கிற விஷயம் என்ன, உங்க பைபிள் அடிப்படை விஷயம் தான் போதிக்கிற விஷயம். பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுங்க, சந்ததியை பெருக்கிறதுக்கு ஒரு அம்மா ஒரு ஒரு மகள் அவங்க அப்பனோட படுத்துக்கிட்டா கூட தப்பு இல்லைன்னு பல ஏற்பாடு சொல்லிருக்கு, அது பேர புதிய ஏற்பாடு சொல்லிருக்கு ரைட். அதெல்லாம் இருக்குதானே பைபிள்ல, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்குதானே. அப்ப இன்னொரு சொன்ன ஒருத்தர் வந்து இது புதிய ஏற்பாடு, அப்பனோட படத்தை எயிட்ஸ் வந்துடும் பக்கத்துக்காரனோட பாடு அப்படின்னு பைபிள் இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்து நாங்க பைத்தியக்கார மாதிரி வாசிக்கிறேன். உள்ள எவ்வளவு பேர் இருக்கேன்னு பாத்தீங்களா, இப்ப எங்களுக்கு ஓடர் வந்து உங்களை அவ்வளோத்தையும் கட்டி பிடிச்சி சாத்த சொல்லு. உங்களுக்கு வந்து உங்களோட நோக்கம் என்னன்னா ஒரு பொம்பளை புருஷன்கிட்ட இருக்க பழகுற மாதிரியே பக்கத்து இருக்காரங்கிட்டையும் பழகலாம், எவனை வேணாலும் கட்டி பிடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் எவனும் கட்டி பிடிக்கலாம், பின்னுக்கு தட்டலாம், எதை வேணாலும் பிடிக்கலாம். அந்த கலாச்சாரம் எங்க கலாச்சாரம் இல்ல, தயவு செய்து எங்க கலாச்சாரத்தை நாசம் பாய்க்கிறாரு. இது வந்து நாசம் ஆக்க முடியாது, உங்களுக்கு நாசம் ஆக்க முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணி அழிஞ்சு போயிடாங்க ரைட். நாங்க வந்து இது 100க்கு 100 இந்துக்கள் வாழ்ற இடம் ரைட்டா, வாகனத்தோட நெருப்பூசி பார்த்துக்கணும், மரியாதையை கிளம்பிடுவோம் பூர்த்தி. இன்னொரு நாளைக்கு எந்த காரணம் இது வந்து நாளைக்கு நாங்க அறநெறி பாடசாலைக்கு மாத்திடுவோம் ரைட். இதுல இது தோட்டத்துல அவ்வளவு பேர் சேர்ந்து இது அவங்க அந்த அந்த ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருத்தருக்காக கட்டி கொடுத்த சேர்ச் இடம் தான் இது இடம் ரைட். இப்ப அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் இல்ல, இது சும்மா இருக்கு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து இதை துப்புரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு பக்கம் வராங்க யாரும் கேட்டு சிங்காரத்தில் எவனாச்சும் ஒருத்தர் இருந்திருப்பானா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் ஒரு கிறிஸ்டியன், அவன் ஒரு அவரு இதுக்காக செய்யறான்னு சொல்லி சொல்லலாம். ஒருத்தருமே இல்ல, நீங்க என்ன பண்றீங்க, உங்களை எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு இதை கிளியர் பண்ண சொல்லி சொல்லி இருக்கிறீங்க. எப்படி என்ன ரைட்ஸ் உங்களுக்கு, யார் கொடுத்த ரைட்ஸ்,
தோட்ட நிர்வாகம் யாரு? தொடர்ந்து இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போவான். அவனு செய்வாரு, உங்க சபக்காரனா இருப்பான், அதை அப்படி செய்வான். யாரு கேட்டு நீங்க வந்து இப்படி சேரு? பொதுமக்களுக்கு சொத்து, பொதுமக்களுக்கு இடம். யாரு கேட்டு வந்தீங்க நீங்க? என்ன என்ன தைரியத்துல நீங்க இப்படி ஒரு இந்து கிராமத்து தோட்டத்துக்கு வந்து உங்க மதத்தை பத்தி பேசுவீங்க? நான் உங்க உங்களோட பேச்சில வந்து பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா? இந்து பத்தி பேசுற பிள்ளையார பத்தி பேசினா ஒத்துக்குவீங்களா? தம்பி ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? எவனாச்சும் பேசிருக்கோம் எவ்வளவு நாளைக்கு? இவ்வளவு நாளைக்கு எங்கேயாச்சும் வந்து எந்த சேர்ச்சில யாருக்கு எங்கேயாவது வந்து கொண்டாந்து நாங்க உங்களுக்கு பகவத்கீதையோ இல்லாட்டி ராமாயண புத்தகத்தையோ இந்த அவங்க பாத்துல வந்தீங்கன்னு இந்தாங்கலாம் உனக்கு உங்க அம்மாவுக்கு அப்பா பத்தல நீ அப்பா சேர்த்து கொடுக்குற அது ஓட்டு பத்தி உங்க அம்மா பக்கத்து வீட்டுல உள்ளவனு உள்ள அம்மாவுக்கும் நீ அப்பா சேர்த்து போவாங்க. இப்ப சோமாக்கு ஆறு விட பேசியாவோ இருந்து காவலி பயவர்த்து ஆட்டாவா ஒரு மனுஷிய கூட்டிட்டு எம்பிபிசி இவரு சேஜர் சகலம் இருக்காங்க. இவரு இப்படியே கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் ஆடுகிறான்னு சொல்லிட்டு இவரு வேலையை பாக்குறாரு.